ஸ்பைடர்மேன், ஆனா நீ அப்படி பண்ணிருக்க கூடாது ஸ்பைடர்மேன். நீ அதை செஞ்சனாலதான் இடிக்கு ஒன்றோட நிலைமை இப்படி கிடக்கு. எதுக்காக எனக்கு துரோகப்பட்டு ஸ்பைடர்மேன், மரியாதையா சொல்லு, இல்லைன்னா உன்னோட உயிர் போயிடும். ஐயப்பா டெட்பூல், சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா, எதை பத்தி நீ பேசுறே, தயவு செஞ்சு இறக்கி விடு, எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம். பேசி தீக்கிறதா? இனிமே தீத்துட்டு தாட்டா பேச போற, ஒழுங்கா சொல்றியா இல்லையா ஸ்பைடர்மேன், மரியாதையா சொல்லு. எதுக்காக என் நண்பனை என்ன பண்ணுட, உண்மையா சொல்லு ஸ்பைடர்மேன், இல்லைனா உன்னை உயிரோடைய விடமாட்டேன், உன்னை அடிச்சு சாவடிச்சிருவடா. எனக்கு உண்மையாலுமே தெரியலப்பா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்றேன்ல, இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா, அடிச்சுக்கிட்டே இருக்கிறதான உன பிரச்சனை? இப்ப உன என்ன பண்றேன்றத பாரு, கிருது தூக்கி போடுற ஸ்பைடி, நீ சாவியா சாக மாட்டியான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? ஏய் பில்டிங் மேல இருந்து யார் தூக்கி போட்டாலும் செத்துருவாங்கடா, சொன்னா கேளு டெட்பூல், என்னை இங்கேயே இறக்கி விடு. ஏதோ இதுல தப்பு நடந்திருக்கு, யாரோ ஒண்ணு ஏமாத்த பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெட்பூல் யாராவது ஏமாத்துவாங்களா என்ன? என்னை ஏமாத்துற ஒரே ஆள் நீ தான் ஸ்பைடி, அதனால உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்றத மட்டும் பாரு, இங்கிருந்து உன்னை நான் தூக்கி போட போற ஸ்பைடி, வா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். இன்னைக்கு உன்னோட கதை மொத்தமா முடிஞ்சுது, இதா வாங்கிக்கோ ஸ்பைடி. என் நண்பனுக்காக அடிக்கல. அப்ப அப்படின்னா என்ன மாதிரி எவனா ஒருத்தர் இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம், அதுக்கப்புறமா என்னன்றத யோசிச்சுப்போம். ஐயோ, அந்த டெட்பூல் கையில மட்டும் மாட்டினோம், நம்மள ஊருகா போட்டுருவான் போல இருக்கே, எவன் இந்த வேலையை பாக்குறான்னு தெரியல. சே, இந்த ஸ்பைடர்மேனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரக்கே எவனா ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. முதல்ல நான் இந்த சூட்டை மாத்தணும்ப்பா, இந்த சூட்டை மாத்திட்டு யாருமே தயாரிக்க முடியாத மாதிரி வேற ஒரு சூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, இவனுங்களாம் விட்டோம், நம்மளையே இவனுங்க சாப்பிட்டுருவானுங்க போல இருக்கே. ஆமா, இதுக்கு யாரு ஹெல்ப் கேட்கலாம்? ஆமா, சின்சான் இருக்காங்கள, சின்சான் பீச்சு கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம், அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும்பா. ஸ்பைடர்மேன், நீங்க தான் இருக்கியா? கெட்ட ஒரு தைரியத்துல தான் என்னோட வீட்டை நீ கொளுத்தி இருப்ப, எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும்? உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் ஸ்பைடர்மேன். ஐயோ, இவ வீட்டையும் யாரோ கொளுத்திட்டாங்களா? போச்சு, என்ன மாதிரி எவ்வளவு ஒருத்தர் இருக்கவதா வேண்டியதான், சீக்கிரமா இங்கிருந்து ஓடணும். கீழே போனாதானே வரிக்கே, கொய்யால நான் பில்டிங் விட்டு பில்டிங் தவறண்டா. இப்ப எப்படி வந்து என்ன அடிக்கிறீங்கன்றத நானும் பாக்குறேன். ஒரு பச்சை புள்ளனு கூட பாக்காம எல்லாரும் போட்டுட்டு நம்மள வெளுத்து வாங்குறாங்க. ஏமா ஆளை விடுக்கடா டேய், நான் இனிமே இந்த கீழேயே வரமாட்டேன்ல, மேலேயே பறந்துட்டு போறேன்டா நானு. அப்பா, ஒரு வழியா எப்படியோ நம்ம பிஜி வீட்டுக்கு வந்தாச்சு. பிஜி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கற வேண்டியதுதான். கண்டிப்பா இந்த சிச்சனும் பிஜியால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏய், என்னப்பா அது, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஃபிளைட்ல லேண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இது ஒரு புது பிசினஸா இருக்கு போல இருக்கு. பிஜி சிச்சன், ஆமா, இங்க என்னப்பா பண்றீங்க? என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா இந்த ஃப்ளைட்ட என் ஸ்விம்மிங் பூல்ல லேண்ட் பண்ணிட்டு பத்தாவதுக்கு டான்ஸ் விளையாடிட்டு போயிருப்ப. ஆமாப்பா பிஜி, இந்த ஸ்பைடர்மேன் சும்மா ஓடக்கூடாது, இவன் மண்டைய ரெண்டா பொழுந்துட வேண்டியதான்ப்பா. ஏய் கைஸ், சொல்றத கேளுங்க, அந்த அது நான் கிடையாது, என்னைய மாதிரியே வேற ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கான். என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா இதை நான் பண்ணல, வேணும்னா இதை எடுக்கிறதுக்கு வேணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னது வேற ஒருத்தரா? எனக்கு புரியலையே, நீ என்ன சொல்ல வரேனே? உனக்கு தம்பி எதனாவது இருக்கா என்ன? அவன் கையில வலாம் விட்டானே, உன்னை தவிர வேற ஸ்பைடர்மேன் யாருமே கிடையாது, அப்புறம் எப்படி? அதுதான்ப்பா, எனக்கே ஒண்ணும் புரியல, எவனா ஒருத்தர் என்னைய மாதிரி வேலையை காட்டிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நீங்க என்னடானா என்னைய அடிச்சு துரத்துறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல தெரியுமா? என்னடா இது, இவன் ஒரு புது பிட்டு போடுறான்,
இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சரி ஸ்பைடி, இப்போ டாக் எட்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கவ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டயுமே போய் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கான். இதோட அவனை தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா அவனை யாராலையுமே தடுக்க முடியாது. யாருக்காவது எதனா தப்பா நடத்துருச்சுன்னா அப்புறம் என் பேர் தான் கெட்டு போயிடும். அதுக்குள்ள அந்த ஸ்பைடர் மேனை நம்ம பிடிச்சே ஆகணும். நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி ஓகே ஸ்பைடி, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆனா நமக்கு ஹெல்ப் பண்றோம் ஒருத்தர் இருக்கான், நாங்க போய் அவனை கூட்டிட்டு வரோம். நீ ஒண்ணு பண்ணு, பத்திரமா என் வீட்டுக்குள்ளேயே இரு. நான் போயிட்டு அவனை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன், வெளியே கீது வந்துடாத. அதுக்கப்புறம் இணைய மாதிரியே உனக்கு அடிதான். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சிருப்பா. வாடா சிச்சாடே, நம்ம போயிட்டு அவனை போய் கூப்பிட்டு வருவோம். ஏன்னா அவனை தவிர ஹெல்ப் பண்ணிருக்கு வேற யாருமே கிடையாது. ஸ்பைடர் மேனை பத்தியும் அவன் ஒருத்தந்தான் நல்லா புரிஞ்சுப்பான். வாடா சிச்சான், சீக்கிரமா போய் கூட்டிட்டு வரலாம். அடே என்னடா இது, வீடு பூரா ஒரு மாதிரி போட்டோவா இருக்கு. சிச்சாடே, தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா பீச்சி, இதுவும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஆனா என்ன, கீழே எல்லாம் ஒரே கற்பம்பூச்சியா போய்கிட்டு இருக்குப்பா, பாக்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அம்மா, என் வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மரியாதையா இருக்கிறது வெளியே போயிடுங்க, இல்லைன்னா அது டெட்பூல் யாருக்கிறது உங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். எப்பா டெட்பூல், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நீ மட்டும் தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ண. அந்த ஸ்பைடர் மேன் இதுக்கெல்லாம் கண்டிப்பா காரணம் கிடையாது. அவனை மாதிரி வேற எவ்வளவு ஒருத்தர் தான் உங்ககிட்ட வேலையை காட்டியிருக்கான். என்னடா இது, உருட்டுலயே இது புதுவிதமான உருட்டா இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? இதுக்கு நான் எப்படி ஆதாரத்தை கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. அதை வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நான் இந்த சிச்சன் இருக்கேன், நானும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். பிஜி, சீக்கிரமா அந்த ரூமை விட்டு காலி பண்ணலாப்பா. இங்க பாரு, கீழே வேற வர பூச்சியா போய்கிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குப்பா பிஜி. அப்போ ஸ்பைடர் மேன் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றீங்க, வேற எவனோ அவன மாதிரி பட்டுறான்னு சொல்றீங்களா? சரி இப்ப என்ன, அதை நான் தானே கண்டுபிடிக்கிறோம். அவன் பொய் சொல்றானா இல்ல உண்மையை சொல்றானான்னு அதை நானே கண்டுபிடிக்கிறேன். அப்படி மட்டும் அது பொய்யா இருந்தது பிஜி சிச்சன், உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அட ஓகேப்பா, எனக்கு ஸ்பைடர் மேன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணு. எப்படியாவது அந்த ஃபேக் ஸ்பைடர் மேனை மட்டும் கண்டுபிடிச்சிருப்பா டெட்பூல். பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன் அந்த ஸ்பைடர் மேனை. சரி நான் இப்பவே கிளம்புறேன். அந்த ஸ்பைடர் மேனை மட்டும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளியே விட்டுறாதீங்க. அந்த ஃபேக் ஸ்பைடர் மேன் எங்க இருக்காரு கண்டுபிடிச்சு என் டட் பட அடிச்சதுக்காக அவனை பாலிக்கு பழி வாங்குவேன். வரட்டா பாபே, இதோ வந்துகிட்டு இருக்க ஃபேக் ஸ்பைடர் மேன். எங்க இருந்தாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஒரு தைரியத்துல தான் என் நண்பர்கள் மேலேயே கை வச்சிருப்பேன். எங்க இருப்பான் இந்த ஸ்பைடர் மேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வேற யாருக்கிட்டையாவது தான் வப்பிழுத்துக்கிட்டு இருப்பான். ஸ்பைடர் மேனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யார் யார் இருக்கா? எப்படியோ பிஜி, அதுக்கப்புறம் நான் இருந்தேன், அப்புறம் ஃப்ளாஷு. அப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப கண்டிப்பா டோனி ஸ்டார்க்கு கிட்ட தான் போயிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால முதல்ல டோனி ஸ்டார்க்கு கிட்ட போவோம். அப்படின்னா டோனி ஸ்டார்க் எங்க இருப்பாரு? கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் மேன்ஷன்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதோ வர ஸ்பைடி, இன்னும் எங்க இருந்தாலும் தேடி கட்டுப்பிடிச்சு போட்டோட சாவு என் கையில தான். அதாவது ஃபேக் ஸ்பைடி இப்ப மட்டும் அவங்க இல்ல, ஒரிஜினல் ஸ்பைடர் மேன் தான் எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னையும் சும்மா விட மாட்டேன் ஸ்பைடர் மேன், ரியல் ஸ்பைடர் மேன். உன்னையும் தூக்கி போட்டு வாயிலேயே மிதிப்பேன். இன்னைக்கு கண்டிப்பா என் கிட்ட பாட்டுவே ஸ்பைடர் மேன். எனக்கு தெரிஞ்சு நீ இங்கதான் இருக்கணும். நீ எல்லாத்துக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறத அதை ப்ரூஃபோட நான் காட்ட போறேன். நான் நினைச்சது சரிதான், அந்த ஸ்பைடர் மேன் இங்கதான் இருக்கான். ஓ, இப்ப டோனி ஸ்டார் கிட்ட வேலையை கட்டிக்கிட்டு இருக்கியா நீ? உன்னை விட மாட்டேன் ஸ்பைடர் மேன், வசமா என் கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்ப அந்த பிஜி பையலுக்கு நான் யாருன்றத காட்டுறேன். ஹாய்ப்பா டோனி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதோ நீ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மொத்த அயர் பெட் சுட்டியும் நான் எடுத்துட்டு போக போறேன். நானும் எவ்வளவு நாளைக்குதான் நடந்து போறது வளவிட்டு போறது. இனிமே நான் அந்த சுற்றுலாத்தையும் வச்சு பறந்து போவேன். ஆஹா, இங்க பாருங்க எனக்கு பிடிச்ச அவஞ்சர்ஸ் தீமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி டோனி, ஹல்க் பாஸ்டர் எங்க வச்சிருக்க? மரியாதையா உண்மையை சொல்லிடுப்பா, உனக்கு நல்லது. இல்லைன்னா இந்த இடமே மொத்தமா அழிச்சிருவேன் டோனி. ஸ்பைடி, உனக்கு என்னாச்சு? நான் யாருக்குறது உனக்கு தெரியலையா? நான் தான் நண்பன் டோனி. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா ஸ்பைடி? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆகலப்பா டோனி, நான் நல்லாதான் இருக்கேன். உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணினேன். அதனாலதான் இந்த ஆட்டம். சரி என்கிட்ட தேவடி, கிளம்பலாமா?
இப்ப நீ சொல்றியா இல்லனா உன் கதைய முடிச்சிட்டு இந்த இடத்தை அழிச்சிட்டு நான் கிளம்பவா? என்ன ஆனாலும் சரி, அந்த ஹல்க் பாஸ்டர் மட்டும் நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் ஸ்பைடி. அதோட சக்தி என்னன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அதோட பவர் தெரிஞ்சனாலதான் டோனி நான் உன்கிட்டயே கேக்குறேன். மரியாதையா கொடுத்துடு, இல்லைன்னா உன்னை காலி பண்ணி. ஒரு நிமிஷம் இரு. யார் அதங்க நிக்கிறது? யாருன்னு மரியாதையா சொல்லுங்க. யாரோ என்ன கட்டுப்பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சும்மா விடக்கூடாது. யார் அது? யாரு இங்க நின்றுட்டு இருக்கிறது? எங்க யாரையுமே காணா? என்ன என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா? இதோ வந்துட்டுட்டா. உங்களை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்கள துவம்சம் பண்ணிடுவேன். இந்த ஸ்பைடர் கிட்ட இருந்தே தப்பிக்கலாடு பாக்குறீங்களா? எக்கடா இருக்கீங்க? எவரோ இங்க இருக்கீங்கன்றத மட்டும் எனக்கு தெரியுது. முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல போயிட்டு நம்ம டோனியை போய் காப்பாத்தணும். டோனியை காப்பாத்துறப்போயே பிஜி இங்க வந்துருவான். அந்த பிஜி பைலுக்கு மட்டும் இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டனா, அதுக்கப்புறம் என்னை நம்புவாங்கல்ல. ஹாய் டோனி, எப்படி இருக்கீங்க? அந்த ஸ்பைடர் பேர் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். சீக்கிரமா உங்களை சூட் எடுத்து போட்டுக்கோங்க, நான் இதுல இருந்து உங்களை காப்பாத்துறேன். என்ன காப்பாத்துப்பா, அதுக்கப்புறமா அந்த சூட் எடுத்து போட்டது. ஏய் சீக்கிரமா டெட்பூல், நல்லவேளை டெட்பூல் நீ வந்திய. சீக்கிரமா என்ன காப்பாத்து, அது ஹல்க் பஸ்ட்ல போட்டுட்டு நான் வந்துடுறேன். டெட்பூல் இன்னைக்கு நான் அவனுக்கு யாருன்றத காட்டுறேன். ஸ்பைடர்மேன பாவம்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு இந்த ஹல்க் பஸ்டர் தானே வேணும். வா போயிட்டு அவனுக்கு மொத்தமா கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம யாருக்குறத அவனுக்கு காட்டுறோம். இதோ வந்துகிட்டே இருக்க ஸ்பைடி, ஒட்டை இன்னைக்கு நான் சுப்பா விட மாட்டேன். நானும் வந்துட்டேன். சண்டைய நான் முதல்ல ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அயன் மேனே ஆரம்பிச்சிருவாரு போல இருக்கே. என்ன சும்மா நிக்கிறாரு? என்ன நடக்குதுங்க? என்ன ரெட் ஸ்பைடர் மேனா? அப்ப இந்த பிஜி சிச்சர் ஸ்பைடர் மேன் சொன்னது உண்மைதானா? உண்மையிலுமே இங்க ரெண்டு ஸ்பைடர் மேன் இருக்காங்க. ஹே காய்ஸ், இங்க என்ன நடக்குது? ரெண்டு ஸ்பைடர் மேன் இருக்காங்க. அப்பனா அப்ப ஏகிட்ட பேசுறதுல இது ரெட் ஸ்பைடர் மேன் ஏதோ ஒரு ஸ்பைடர் மேனா தான் இருக்கணும். ஆமா டோனி, நீ சொன்னது கரெக்ட் தான். ஏதோ ஒரு ஸ்பைடர் மேன் தான் ஒரிஜினல் ஸ்பைடர் மேன். எப்பா பிஜி, என்னப்பா ரெண்டு ஸ்பைடர் மேன் இருக்காங்க? பார்க்கவே ஒரே மாதிரியா இருக்கு. இதுல எப்படி யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கிறது? போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட் ஸ்பைடர் மேன் வசமா மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது. அதேதான் நானும் சொல்றேன் டூப்ளிகேட் ஸ்பைடர் மேன், இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது. என்ன, நான் டூப்ளிகேட் ஸ்பைடர் மேனா? நான் தான்டா ஒரிஜினல் ஸ்பைடர் மேன், ஒன் அண்ட் ஒன்லி. ஐ எம் த ஸ்பைடர் மேன். பாருடா, இந்த காமெடி கூட நல்லா தான் இருக்கு. ஸ்பைடர் மேன் நான் தான்டா ஒரிஜினல் ஸ்பைடர் மேன். பிஜி, நான் தெரியல, நான் தான் உங்க ஃப்ரெண்டு. அவன் போய் சொல்றான்ப்பா, அவனை நம்பாதீங்க. நான் தான் ஒரிஜினல் ஸ்பைடர் மேன். இல்ல இல்ல, நீங்க அவனை நம்பாதீங்க. என்னப்பா டெட்பூல், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தோஸ்து. இவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா என்ன? தயவு செஞ்சு நம்புப்பா. நான் தான்ப்பா உன் நண்பன் ஸ்பைடர் மேன். எப்படியாவது அவனை தீர்த்து கட்டிடு. ஓ அப்படியா, யாக்கிட்டயே உங்களோட வேலையை காட்டுறீங்களா? இதோ வத்துட்ட. இந்த ரெண்டு ஸ்பைடர் மேன்ல யாரு ஒயிட் ஒரிஜினல் ஸ்பைடர் மேன் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? இந்த நண்பனுக்கு தெரியாதா யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட்டுன்னு? ஆமாப்பா டெட்பூலு, நீயே ஒரு நல்ல ஐடியாவா சொல்லுப்பா. நீ சொல்ற வார்த்தை தான்ப்பா இருக்கு. என் நண்பன்ல நீ கரெக்டா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது கட்டுப்பிடிச்சி அந்த போலி ஸ்பைடர் மேனை அடிச்சு கொண்டுடுப்பா ஸ்பைடி. பிளீஸ் எனக்காக அதை ஹெல்ப் பட்டு பண்ணுப்பா. அப்படின்னா அப்போ ஓகே, நீங்க சொல்ற வழிக்கே வந்துடுறா. ஆமா ஸ்பைடி, நீ என்ன சொல்லணும்னு விரும்புற? நீ சொல்லு பாப்பா சைடு. சரிப்பா, உன்னை வந்து ஸ்பைடர் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் டூன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அது நான் ஸ்பைடர் டூவா? அதெல்லாம் முடியாது. நான் தான் ஸ்பைடர் ஒன். அவனை வேணா டூன்னு வச்சுக்கோ, அதுதான் கரெக்டா இருக்கும். சரி ஓகே, நீயே நம்பர் ஒன்னா இருந்துட்டு போ. நீ வந்து நம்பர் டூ. உனக்கு ஓகேவா? ஓகே ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, இப்ப நீ எப்படிப்பா கட்டுப்பிடிக்க போற? சீக்கிரமா கட்டுப்பிடிப்பா, நான் வர போய் ஊரை காப்பாத்தணும். ஓகே ஓகே, ஒன்னும் கொஞ்சம் லேட் ஆகாது. சீக்கிரமாவே நான் கட்டுப்பிடிச்சு சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. ஆமா ஸ்பைடி, நீ என்ன விரும்புற? அந்த போலீஸ் ஸ்பைடர் மேனை கட்டுப்பிடிச்சா என்ன பண்ணலாம்? அவனை மொட்டைய கையில கட்டச்சா அவனை அடிச்சே நான் கொன்னுடுவேன். பிஜி, நீ போயிட்டு இருக்கிறதுலயே பெரிய வெப்பனா எடுத்துட்டு வா. நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும்ல, அந்த வெப்பன்ஸ்ல நல்லா பயங்கரமான ஒரு வெப்பனா எடுத்துட்டு வாப்பா. அத வச்சு அந்த போலீஸ் ஸ்பைடர் மேனை கருக்கிடலாம். கருக்கி அவனா நம்பறாங்கறத இன்னைக்கு ஒரு கை பாத்துருவான்ப்பா டெட்பூல். ஓகே, நம்பர் டூ ஸ்பைடர் மேன், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தப்பி ஸ்பைடி, நீ தானே நம்பர் ஒன். நீ வந்து நீ என்ன பண்ணலாம்? அவன் கிடைச்சா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது? போலீஸ் கிட்ட போய் அவனை ஒப்படைக்க வேண்டியதா. சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கிதான் கொடுக்கணும். மாட்டினாண்டா சிவராட்டி, இப்பயே தெரிஞ்சிருக்கோ யார் நல்ல ஸ்பைடர் மேன் யார் கெட்ட ஸ்பைடர் மேன். என்ன தப்பி மாட்டியா? இதா வாங்கிக்கோ. என் டட்பால் அடிச்சது நீதானே? எட்டது என்னென்னமோ ஆகுது இவனுக்கு. ஏய் யாராடி இப்படிலாம் பண்ணா அவனை விட்டுருவேன் நினைச்சியா? கண்டிப்பா விட மாட்டேடா. எப்படியோ ஒரு வழியாட கட்டுப்பிடிச்சிட்டீங்க. இதுக்கு மேல நான் நடிக்கிறது வேஸ்ட் தான். இதுக்கு மேல நான் நடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல.
என்னை கட்டுப்பிடிச்சிருந்ததா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத டெட்பூல், கண்டிப்பா நான் உன்னை அனுப்பேன். திரும்ப சந்திப்போம் டெட்பூல். ஸ்பைடர்மேன், உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். வரட்டா, இதுக்கு மேல நமக்கு இருந்தோம், நம்மளுக்கு துட்டு துட்டா விட்டுருவாங்க. ஓடிடுறா, ஓடிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிட்டான்ல, வரட்டா பாபே. ஆமா டெட்பூல், நீங்க எப்படி அவனை கண்டுபிடிச்சீங்க? இவன் தான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேன், இன்னொருத்த வேணாமங்கிறத. அது ரொம்ப ஈஸி தான், ஒரு ரெண்டு டெஸ்ட் வச்சேன். முதல் டெஸ்ட் என்னன்னா, யாரு நம்பர் ஒன் நம்பர் டூன்னு கேட்டேன்ல. ஏன்னா இந்த ஸ்பைடர்மேனுக்கு நம்பர் ஒன்னுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த லூசு பையன் டூவே ஓகேன்னு சொன்னா இவன் ஒன்னு விட்டு கொடுக்கல. ரெண்டாவது, எப்பவுமே இந்த ஸ்பைடர் யாரையும் கொல்ல மாட்டான், ஆனா அந்த வேணாம் பையன் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருப்பான். அப்பதான் அவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஃபேக் ஸ்பைடர்மேன் கடைசி என்ன பண்ணுவான்னு கேட்டதுக்கு அவனை கொல்லுவேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம ஸ்டார்க்கோட வெப்பனை பத்தி எல்லாம் பேசினா, அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அவன் தான் டூப்ளிகேட்டுன்னு. ஒரு வழியா நண்பா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அதுவே எனக்கு போதும்பா. சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், மேபி ஃபியூச்சர்ல ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எபிசோட் முடிச்சது, அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை பை.